மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. ரொம்ப ரொம்ப நல்ல ஷோ. பதிமூன்று மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு நடுவம் தகவல். அண்ணாமலையார் கோவில் மகாதீபம் விழாவில் அரோகரா முழக்கத்துடன் லட்சக்கணக்கானோர் வழிபாடு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே துடுப்பதி தொட்டியனூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் பன்றி காய்ச்சலால் உயிரிழப்பு. மதுராந்தகம் அருகே சின்னக்களக்காடி ஏரி உடைந்து தண்ணீர் வெளியேறுவதால் 100 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி நாசம். மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியில் விவசாயம் செழிக்க வேண்டி மண்ணை அள்ளி போட்டு வினோத வழிபாடு. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியின் கோரிக்கையை ஏற்று காரைக்காலை பார்வையிட நடுவன் குழு ஒப்புதல். கஜா புயல் தாக்கி 8 நாட்களாகியும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பார்வையிட வராதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பழனி அருகே உள்ள பாலாறு பொருந்தலாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. கோவை அருகே இருப்பு பாதையை கடக்க முயன்ற கர்ப்பிணி பெண் தொடர்வண்டி மோதி உயிரிழப்பு, பொதுமக்கள் மறியல். புயல் நிவாரணப் பணிகள் திருப்தி அளிக்கும் வகையில் நடைபெறவில்லை என மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் ஷோ. ரொம்ப ரொம்ப நல்ல ஷோ.